ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து வாரிஸ் போட டிக்கெட் வாங்கிட்டாரு. எந்த தியேட்டரில் வாங்கியிருக்கீங்க? ரோஹினி தியேட்டர். ரோஹினியில் வாங்கிருக்கீங்க. எத்தனை மணி ஷோக்கு? நைட்டை போயிட்டேங்க. நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக என்னென்னா அது நைட்டை போயிட்டோம். நைட்லேருந்து தரத்தரம் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தாங்க. சரிங்களா, உள்ளே கேட்டால் இல்லை தர முடியாது, நீங்கள் யாரும் என்ன போங்க. இல்லை சார், நான் ஒரு அட்வொகேட்டு. சரிங்களா, இந்த மாதிரி எங்கே பிரச்சனைனா பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை உங்களால் முடிஞ்சால் பார்த்துக்கேன்ட்டாங்க. சரி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இருங்க தருவோம் தரோம்னு சொல்லிட்டு 8 மணிக்கு நான் மதியமே போயிட்டேன் முதனத்து. இது எப்போ வாங்குதுன்னா 4 மணி ஷோ டிக்கெட். ஆமாம், 4 மணி ஷோ எடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் ஷோ எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோன்னா டிக்கெட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு, 196 ரூபா தாங்க டிக்கெட்டு. 1000 ரூபா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோன்னா இது வந்து நந்தினி, இது ரோஹினி இன்டர்நேஷனல் ரோஹினி கேட்டேன்னா உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி 3000 ரூபா டிக்கெட்டு மெயின் இதில் உள்ளே கவுண்டர்லேயே சொல்கிறாங்க. அப்போ வெளியில் பிளாக் இருக்குன்னு எவ்வளோ சொல்லுவாங்க? ஒரு நியாயம் வேணாமா? ஒரு மனிதனையும் ஒன்று இருக்குது. கவுண்டர்லேயே 196 ரூபா டிக்கெட் வந்துட்டு 1000 ரூபா சொல்கிறாங்க. 1000 ரூபா விற்கிறாங்க. அது ரோஹினி தரல, வெறும் நந்தினியும் சின்ன சின்ன தேட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. சரியா, ரோஹினி பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீனை பார்த்தோன்னா 3000 ரூபா உள்ளும் சொல்லி விற்கிறான். இது யார் ஆக்ஷன் சொல்கிறேன்? ஏன்னா தளபதி ரசிகர்கள் நாங்கள் இருக்கோம். சரிங்களா, அப்போ தலைக்கு என்ன மதிப்பு, ஃபேன்ஸுக்கு என்ன மதிப்பு? வேறுபாடு இல்லாமல் தான் நாங்கள் வாங்குறோம். தலைக்காக அந்த ஒரு நாள் ஷோவை தான் நாங்கள் நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு சாப்பிடவும் இல்லாமல் எல்லாம் பண்ணிட்டுருவோம். இப்போ கூட நம்ம சக்சஸ் மியூசிக்கில் வந்து நான் வந்து பேட்டி கொடுத்தேன். அதுக்கு என்ன ஸ்டெப் ஒன்றும் எடுத்தாலும் தெரில, ஆனால் இன்னும் வித்து தாங்கிறாங்க. 2000 3000 வித்து தான் இருக்காங்க. அது எதுனா ஒரு சொல்யூஷன். தலை ஃபேனான வாரிசு எடுத்துருக்கீங்க. நான் வந்து தலை ஃபேனில் எல்லோரும் ஃபேன் தான் நான். நான் உண்மையான சூர்யா ஃபேனு. சரிங்களா, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல பஷுவை பார்க்குறது, ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டினா நம்ம தான் அது. சரிங்களா, தலைப்புனா ஒரு வெறி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தளபதியாக ஆடியோ லான்ச் நான் பண்ணேன். நான் தான் பண்ணது எல்லாமே. ஆடியோ லான்ச் நம்ம ஆடியோ லான்ச்சில் என்ன பண்ணீங்க? நம்ம நேரஸ் இடத்துல டான்ஸ் சாண்டி டீமில் இருக்கேன், டான்ஸும் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா, ஸோ அண்ணன் கூட ஓப்பனாக போய் கேட்டு அண்ணன் நான் சொன்னவங்களாம் அந்த ஒரு செல்ஃபியை தப்பல எல்லோரும் சேர்த்து அவர் என்ன சொன்னவர், ட்விட்லாம் பண்ண தெரியாது, இந்த மாதிரி என் அட்மின் தான் பண்ணுவாங்கன்னு சொன்னார். 100% உண்மைங்களா? நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு தேட்டருக்கு ஒரு அட்மின் போடுங்க. சரிங்களா, இது என்னோடய ரெக்வஸ்ட்டோ மக்களோட ரெக்வஸ்ட்டோ நான் என்னோடய ஓப்பனாக சொல்லிடுறேன். இது என்ன பிரச்சனாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனால் இது பகல் கொள்ளையாக இருக்குது இல்லையா? லைவு கொள்ளங்க பகல் பாருங்க. டிக்கெட்டோட ரேட்டு வந்துட்டு 196 ரூபா தான் போட்டிருக்கு, ஆனால் 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. பிளாக்ல 5 ரூபாய்க்கு ஓடுமா? நான் விற்க மாட்டேங்க. நீங்கள் விற்க மாட்டீங்க இல்லை, நான் உங்களை பிளாக்ல விற்கிறேன்னு சொல்லல. ஆக்சுவலாக இப்போ என் கூட ஒருத்தர் வாங்கினாரு, அப்படியே வெளியில் வந்தார், ஒருத்தர் வந்தார், டிக்கெட் அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. மிஞ்சி போனால் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரோஹினி ஸ்க்ரீனில் வந்து மொத்தம் 350 சீட்டு, நந்தினியில் வந்து 250 சீட்டு, ராகினியில் வந்து சம்திங் 2 something எவ்வளோ இருக்குது. சரிங்களா, ஆனால் ரோஹினி பெரிய தேட்டரு, அது ஏன் ஒன்றும் டிக்கெட் தரல. ஆனால் உள்ளே போனால் பிளாக்கில் 3000 2000 விற்கிறானுங்க. சரியா, அது எந்த வழியாக ஸ்டெப் எடுத்தால் கொஞ்சம் இது வந்து நியூஸ் வந்து வெளியில் வெளியில் லெவலில் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆசைப்பட்றேன் என்னோடய சார்பாக. ஸோ இப்போ நான் வந்து பாப்புலர் ஆகிட்டேன். ஸோ எல்லோரும் பார்த்து இப்போ கூட கேட்டாங்க, அண்ணா நல்லா பேசுனீங்கன்னா எல்லோரும் கிழிக்கிறக்கிச்சிங்கன்னா நம்ம வந்து பெருமைக்கு ஃபோட்டோவில் வர்றதுக்கு டிவியில் வர்றது நம்ம பண்ணல. ஒரு மனித நேயத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டாக கேட்குறேன் என்ன. சரிங்களா, ஏன்னா நம்ம நாடு வந்து இன்னொன்று முன்னேறேன்னா இதுமாதிரி அநியாயம் பண்ணி முன்னேற நம்மளுக்கு தேவையில்லை. நியாயமாக போனால் மனித நேரத்தில் நல்லா பண்ணலாம். சரிங்களா, சரி, இப்போ இந்த விஷயம் வந்துட்டு தளபதி கூட தெரியாமல் போகலாம். இல்லை நான் சொல்ல வரேன், நான் பொதுவாக தான் இந்த விஷயம் சொல்கிறேன், நீங்கள் பொது மனசுனா கேட்டனால சொல்கிறேன். இந்த விஷயம் தளபதிக்கு தெரியாமல் இருக்கலாம், 1000 ரூபாயின்னு விற்காமல் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியாமல் 1000 ரூபாய்க்கு இதை விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தோன்னா நேர் சீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருக்குங்க. சரிங்களா, ஏன்னா அங்கே ஒரு சண்டை, சிறந்த சண்டை, நம்ம ஏரியா பசங்க எல்லாம் ஃபேன் எல்லாம் வந்திருக்காங்க. தளபதி ஒரே இதுதான் சொன்னாப்பில, டிக்கெட் யாரும் வாங்காத நிறைய ஃப்ரீயாக உள்ள விடுங்க. அந்த மாதிரி சேர்ப்பிக்குது. நானே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் மக்களுக்கு இலவசமாக கொடுத்தாருனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஒரு டோக்கன் மாதிரி போட்டு காசு வாங்காமல் இத்தனை பேர் நைட் நைட்டு கஷ்டப்படுறாங்க. ஏங்க எல்லாம் வந்தாலும் வந்து இருக்கிறப்பட்டம் இல்லைங்க. ஒருத்தர் காரில் வந்தார், 1000 ரூபாய் கேட்டால் அவர் போயிட்டார். ஒருத்தர் இல்லாதப்பட்டவன் வர அவன் வாங்குற 1000 ரூபா. அப்போ நிலைமை எப்படி போகுது பார்த்தீங்களா? அவன் தெளிவு வாங்குறான், நாங்கள் இதுவாக இருக்குது. எல்லாம் ஒரு ரசிக்கு தான் தலை, காசு வந்து கண்ணை மறிக்குது. ஏன்னா அவங்களை எல்லாம் பசங்க பார்த்தனா ஒரு படகுன்னு வேறு, ஒரு தலை தளபதி வந்து ஒரு தெய்வம் மாதிரி. இப்போ சச்சின் டெண்டுல்கர் டோனி அந்த மாதிரி இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பெஸ்ட் ப்ரிப்ரேஷனாக இருக்கணும். சரிங்களா, ஆனால் இந்த மாதிரி 1000 ரூபா ஒரு மேட்டர் இல்லை, 1000 ரூபா கொடுத்துட்டு போயிடும். இது வந்து தலைமுறை நடக்கக்கூடாது. அது நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை.